அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பேய் பீர்க்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேய் பீர்க்கனானது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் வளர்றதை நீங்கள் பார்க்கலாம். இது ஆற்று ஓரங்கள், கழிவுநீர் தேங்கி நிற்கும் பகுதிகள், குப்பை மேடுகள், பாழடைந்த வீடுகள், புதர் போன்ற இடங்கள், வேலிகள், இங்கெல்லாம் தானாகவே வளரக்கூடிய ஒரு குடியினம். இதில் பல வகைகள் உண்டு. இந்த பீர்க்கங்காயை பெரும்பாலான மக்கள் சமையலுக்கு பயன்படுத்துவது கிடையாதுங்க. இதனுடைய பழுத்த காய்ந்த காயின் விதைகளை நீக்கி குளிப்பதற்கு பஞ்சாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதனால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அணுகாது. இது நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்குதுங்க. இந்த பீர்க்கங்காயானது மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதன் இலைகள் வட்ட இலைகளாகவும் பூக்கள் மஞ்சள் வண்ணத்திலும் காய்கள் உருண்டை வடிவில் சற்று நீண்டிருக்கும். இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது. இதை சில பகுதியில் காட்டுப்பீர்க்கன், நுரைப்பீர்க்கன் என்றும் அழைப்பார்கள். இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா பேய் பீர்க்கனானது விஷக்கடிகளை போக்கும், பல் ரோகங்களை நீக்கும், இன்னும் ஆஸ்துமா மஞ்சள் காமாலை தீரும். இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம். ஒரு சிலரை கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவிப்பாம்பு என்று சொல்லக்கூடிய சியான் பாம்பு கடிச்சதுன்னா, அதை சில இடங்களில் சியாம்பாம்புன்னு கூட சொல்லுவாங்க, அது கடிச்சதுன்னா அந்த இடத்துல நமைச்சல் போல ஏற்பட்டு அந்த இடமே தடிச்சு போயிடும். அந்த கடிக்கு நல்ல மருந்து இந்த பேய் பீர்க்கன். இதனுடைய வேரை கொண்டு வந்து நீரில் அலம்பி காய வைத்து அதற்கு இரண்டில் ஒரு பாகம் மிளகு சேர்த்து அரைத்து ஒரு சுண்டக்காய் பிரமாணம் எடுத்து பசுவின் வெண்ணையில் கலந்து காலை மாலை இரவு என்று மூன்று வேளை சாப்பிட நமைச்சலும் தடிப்பேறியதும் படிப்படியாக குணமாகும். இதன் இலையை இடித்து சாரெடுத்து மூன்று நாள் காலையில் மட்டும் 20 மில்லி அளவிற்கு உள்ளுக்கு கொடுக்க வாந்தியாகும். இதனால் சகல நெஞ்சிக்களும், அதாவது பூச்சிக்கடியினால் ஏற்பட்ட நெஞ்சிக்கள், மூலிகைகளால் ஏற்பட்ட நெஞ்சிக்கள் யாவும் முறிந்து வெளியாகும். அத்தருணம் பத்தியத்தை கடைபிடிப்பது அவசியம். இதனுடைய காயை காய வைத்து இடித்து பவுடராக்கி மூக்கின் வழியாக பொடி போடுவது போல் உள்ளுக்கு இழுக்க மஞ்சள் காமாலை குணமாகும். இந்த காயின் விதையை காய வைத்து இடித்து ஒரு பேப்பரில் வைத்து சுருட்டி பீடி போல் புகைக்க பல் தேய்வு, பல் சொத்தை, பல் ஈறுகளின் உபத்திரவம் செய்யும் கிருமிகள் அனைத்தும் நீங்கும். இந்த விதை தூளை மூக்கில் நசியமிட, அதாவது மூக்கின் வழியாக உள்ளுக்கு இழுக்க நீர் வடிந்து ஒற்றை தலைவலி குணமாகும். அதே நேரத்தில் மூக்கின் அழற்சி, மூக்கு உள்பக்கம் வீங்குதல், சைனஸ் ப்ராப்ளம் இவை யாவும் குணமாகும். இதனுடைய பிஞ்சி காய்களை பறித்து தேங்காய் துருவல் சேர்த்து சமைத்து சாப்பிட தோல் நோய்கள், சளி தொந்தரவு, இதய பலவீனம், நரம்பு சம்பந்தமான பல பிரச்சனைகள் யாவும் நீங்கும். இது மட்டும் கிடையாதுங்க, சில இடங்களில் உள்ள மலைவாழ் மக்கள் இந்த பேய் பிற்கன மார்பு வலி, மூட்டு வலி, தசை வலிக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள மக்கள் இதனுடைய இலை கஷாயத்தை வயிற்று வலியை போக்கவும் கரு களைப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. இது போன்ற ஏராளமான நற்பயன்கள் இந்த பேய் பீர்க்கனில் உண்டு. இதனை பற்றிய கருத்துக்கள் ஏதாகிலும் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.